கடைத்தெருக்கதைகள், ஆ மாதவன் காசியப்பன். கடைத்தெருக்கதைகள்ல ஒரு ஒரு நிமிடம், அஞ்சலி ஓகே ஓகே. இப்ப வந்து நீலகண்டன் ஆமாதவனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? ஆமாதவனை பத்தியா? ஆமாதவனை பத்தி நான் ஆக்சுவலா ஒரு ஃபியூ செகண்ட் சொன்ன போதும். ஆமாதவன் நேர நேர அவர் சந்திச்சிருக்கார், அவர் நேர பழக்கம் உள்ளவர். நான் ஒரு நிமிஷம் ஒரு அதாவது எவ்வளவு நேரம் சொல்லாது, ஒரு நிமிடம் சொன்ன போதும். ஒரு நிமிடமா? சும்மா அவர் ராகவப்படுத்துற மாதிரி. அதே மாதிரி ராகவன் நீங்க வேணுகோபால் இருக்காரா? எஸ் வி வேணுகோபால் வரல, வரமாட்டாரு, வரமாட்டேங்கிறாரு, வரமாட்டாரா? ஆமா, அதாவது ஆ மாதவன் சொல்லாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு எதிர ஒரு சின்ன பூங்காவுக்கு அடுத்தால ஒரு நெடிய சாலை, அதுதான் சாலை கம்போள தெருங்கிறது. அந்த தெருவை பாத்தீங்கன்னா அது சென்னை டி நகர் ரங்கநாதன் தெரு மாதிரி இருக்கும், கோட்டாறு நாகர்கோவில் கோட்டாறு கம்போள தெரு மாதிரி இருக்கும். அது அங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள், அந்த கடைகள் பார்த்து பழக்க வழி எங்கும் பாத்திர கடைகள், பழக்கடைகள், பலசரக்கு கடைகள், எல்லா கடைகளுமே இருக்கும். அதுல நீங்க வலப்பக்கமா பாத்துக்கிட்டு போனீங்கன்னா அதற்கு நமக்கு எதிரால வரக்கூடிய ஆளுங்கள்லாம் அவருடைய கதைகளுடைய கதாபாத்திரங்கள் மாதிரி அந்த சத்தம் நமக்கு எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல அவருடைய கடையில எப்பவும் அந்த சாலை கம்போளத்துடைய தெருவுடைய எண்டுல வலது பக்கமா செல்வி ஸ்டோர், அதுதான் அவருடைய கடை. அந்த கடையில இருந்துட்டு தான் அதனுடைய பல கதாபாத்திரங்களோடு அவர் கலந்து உரையாடி அதை நமக்கு பல படைப்புகளா மாதவன் சார் நமக்கு தந்திருக்கிறாரு. அதாவது மலையாள மண்ணுடைய தனித்துவத்தோடு அவருடைய புனலும் மணலும் நாவல் எல்லோராலையும் ரொம்ப பாராட்டப்பட்டுச்சு. கிருஷ்ணப்பெருந்து நாவல்ல நகுலன் மாதவனுடைய சிந்தனையின் நிழலின் அழுத்தத்தையும் அதனுடைய மேல்தள போக்குடைய திசையையும் குறிப்பிட்டு அந்த நூலுக்கு முன்னுரை எழுதியிருப்பார். புனலும் மணலும், மோகபல்லவி, காமினி மூலம், கிருஷ்ணப்பெருந்து, மாதவன் கதைகள், அரேபிய குதிரை கதை தொகுதி, தூவானம், மொழிபெயர்ப்பு கதைகள் என அவரது இலக்கிய பங்களிப்பானது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அவருக்கு எல்லா விருதுகளுமே, அவர் விருதை தேடி போகல, சாகித்ய அகாடமி விருது அவருக்கு ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. ஆனா அவருக்கு இதுல எல்லாம் ரொம்ப குறிப்பா சொல்ல போனோம்னா திருவனந்தபுரத்துல அவருக்கு தமிழ் சங்கத்திலும் கேரள அரசாங்கம், அதுக்கப்புறம் கைது முக்கில் வசிச்சவங்க இவங்கெல்லாம் அவரை ரொம்ப கொண்டாடினாங்க. சமீபத்துல அவருடைய மரணத்திற்கு கேரள அரசாங்கம் அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி நிகழ்ச்சியை நடத்துச்சு. அது ஒரு மற்ற எழுத்தாளர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய கௌரவம். பெரிய கௌரவம். ஓகே ஓகே, தேங்க்யூ நீலகண்டன். இப்ப வந்து கவியரங்கம் ஆரம்பிக்கிறது. இது வந்து 34வது கவியரங்கம். நான் வந்து வழக்கம் போல விருட்சத்திலேருந்து ஒரு கவிதை வாசிக்கிறேன். எஸ் வைத்தியநாதன்கிறவர் எழுதியிருக்கார், முதல் இதழில் வந்திருக்குது திருச்சத்துல. இது வந்து ஆத்மநாம் இறந்து போன சமயத்துல வந்து எழுதினது அந்த கவிதைகள்லாம். இன்றோடு இன்றோடு நழுவிய பக்கங்கள் பதக்கங்கள் இன்றோடு நழுவிய பதக்கங்கள் எவரையும் நினைவூட்டப் போவதில்லை. வளைந்த மீசை கொண்ட பயணியை மீண்டும் சந்திக்கப் போவதில்லை. நந்தவனம கண்டதில் பழுதில்லை, உலாவ முயன்றதில் தான் தவறு. தொடைகள் நடுவில் புதைந்த
புதைந்த தொடைகள் நடுவில் புதைந்த தலையணை இன்று உலகோடு கொள்ளும் நட்பு. உறுதிமொழி 84. மெல்ல தன்னையே எடுத்து நெரிச்சி கொண்டார், மெல்ல உள்ளதை எடுத்து நெரிச்சி கொண்டார், மெல்ல அற்றதை எடுத்து நெரிச்சி கொண்டார், உள்ளதும் அற்றதும் கண்டவர் மெல்ல தன்னையே எடுத்து நெரிச்சி கொண்டார், உள்ளதும் அற்றதும் கண்டவர் மெல்ல தன்னையே எடுத்து நெரிச்சி கொண்டார், மெல்ல தன்னையே எடுத்து நெரிச்சி கொண்டார். உறுதிமொழி 88. புதிய தேவதைகளை முத்தங்கள் இட வேண்டும், புதிய தேவதைகளை முத்தங்கள் இட வேண்டும். இதான் இது முதல் இதழில் வந்த கவிதை. இப்ப நம்ம கவியரங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல யாரு நம்ம இதுல கவிதை வாசிக்க போறாங்க? முதல்ல நீங்க சொல்றது நாகேந்திர பாரதி கைத்து வைக்கிறார். நாகேந்திர பாரதி நீங்க கவிதை வாசிங்க. கை தட்டுனேன், உங்க கவிதையை கை தட்டுனேன், பரவாயில்ல நானும் கவிதை இருக்க வாசிச்சிடலாம். இல்ல நீங்க ஒரு 4-5 கவிதை இப்ப நம்ம எல்லாம் ஸ்டாக் வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். நன்றி அழகிசிங்கர் அவர்களே. வணக்கம். வணக்கம். கவிதையின் தலைப்பு விரல் விழா. பட்டாசு கடையை பார்க்கும் போது மருந்தை உருட்டும் விரல்களின் வேகம். பட்டாசு கடையை பார்க்கும் போது மருந்தை உருட்டும் விரல்களின் வேகம். பட்சணக்கடையை பார்க்கும் போது மாவை உருட்டும் விரல்களின் வேகம். பட்சணக்கடையை பார்க்கும் போது மாவை உருட்டும் விரல்களின் வேகம். ஜவுளிக்கடையை பார்க்கும் போது தரியை உருட்டும் விரல்களின் வேகம். ஜவுளிக்கடையை பார்க்கும் போது தரியை உருட்டும் விரல்களின் வேகம். விழாக்களின் அழைப்பு விரல்களின் உழைப்பு. விழாக்களின் அழைப்பு விரல்களின் உழைப்பு. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்தது திருநாக்கர் சார், நீங்க வாசிங்க கவிதை. திருநாக்கர் சார் கேக்குதா? கேக்குதா? அன்மியூட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நீண்ட கவிதை தான் இது. எவ்வளவு நிமிஷம்? 2 நிமிஷத்துல. ரெண்டு நிமிஷம் வரலாம். சரி சரி. ஓகே. இவள் யார்? இவள் யார்? இவள் 3 வயது என்னை விட இளையவள்தான். இவள் 3 வயது என்னை விட இளையவள்தான். இன்றளவும் தமிழில் எண்ணற்ற சொற்களின் பொருளை எளிதுரைப்பார். எந்தைக்கும் பொருளுரைத்து ஏற்றத்தை தந்த இவள் பந்தத்தை நான் அறிவேன். பாரதிக்கு கண்ணனை போர் எந்தனுக்கும் உறவானாள். பாரதிக்கு கண்ணனை போர் எந்தனுக்கும் உறவானாள். சிந்தை தனை தெளிய வைத்தார். என் தந்தையை போல் அறிவூட்டி தமிழ் பயில வைத்தாள் இவள். தாய்மொழியில் தாயை போல் தாலாட்டி துயில வைத்தாள் இவள். முதிர்கண்ணியா குமரியா மூப்படைந்த நான் அறியேன். இவள் முதிர்கண்ணியா குமரியா மூப்படைந்த நான் அறியேன். இதிகாசம் முதலாக இற்றை நாள் வரையில் வார்த்தைக்கும் உதிரத்தில் ஊடுருவி உச்சரிக்கும் பிற மொழிக்கும் பதில் கேட்டால் புரிந்து கொள்ள பக்குவமாய் எடுத்துரைப்பாள். எதுகைக்கும் மோனைக்கும் சொற்களை தேடி என் கைகள் தடுமாறும் சோதனை நாளில் தமிழ் கவிதைகளை நான் படைக்க காதலியாய் தொண்டுரைத்தாள். இலக்கணத்தில் இலக்கியத்தில் இளம் வயதில் ஈர்ப்பு வர கவர்ந்து என்னை தீண்ட வைத்து கற்றுழைக்கும் குருவானாள். முதுவையிலும் தடை கற்கள் எதுவும் இந்த எழுத்துக்கு திரை போட முடியாமல் சேவகியாய் உடன் இருந்தார். இவள் யார் என்று அறிவீரா? ஒட்டி பிறவாத இரட்டையராய் வடிவத்தில் அக்ரிணையாய் இருந்தாலும் உயர் திணையாய் எண்ணத்தில்
உறவாடும் இவள் பெயரை ஊகிக்க முடிகிறதா? உறவாடும் இவள் பெயரை ஊகிக்க முடிகிறதா? லட்சக்கணக்கான வார்த்தைகளை இவள் அறிவாள், லட்சக்கணக்கான வார்த்தைகளை இவள் அறிவாள். தொட்டு புரட்டாத நாள் இல்லை, இன்றோ தொட்டால் நொறுங்கி விழும் முதுமை அடைந்தாலும். இன்னைக்கு அவளை தொட்டா இன்றோ தொட்டால் நொறுங்கி விழும் முதுமை அடைந்தாலும் தட்டாமல் உதவும் இவள் சரஸ்வதி பூஜை திருநாளில் சந்தன பொட்டணிந்து குங்குமம் இட்டபடி மனையில் அமர்ந்திருப்பாள். புத்தகம் நுழைந்த நாள் முதல் புத்தக அலமாரியில் முதல் இரண்டு இடம் பிடிப்பாள். புத்தகம் புக்ககம் அவ வாழ்ந்த இடம் வந்த இடம் புக்ககம் நுழைந்த நாள் முதல் புத்தக அலமாரியில் முதல் இரண்டு இடம் பிடித்தாள். இப்போது புரிகிறதா? ஆம், இரண்டு பாகங்களான இவளே என் தமிழ் பேர் அகராதி. வணக்கம். நன்றி, சிறப்பாக வாசித்தீர்கள். அடுத்தது நீலகண்டன். உங்களுக்கு போட்டியா திருநாக்கர், உங்களுக்கு போட்டியா உங்க பிரதர் கபிலன் வந்துட்டார். வெரி குட். நீலகண்டன் வாசிங்க. போகி பயன்கிற தலைப்புல நான் கவிதை வாசிக்கிறேன். பொறாமை போகவில்லை, கோபம் போகவில்லை, வன்மம் போகவில்லை, வஞ்சம் போகவில்லை, ஏளனம் எள்ளளவும் போகவில்லை, ஏளனம் எள்ளளவும் போகவில்லை, வரட்டு பெருமை போகவில்லை, உபயோகித்து உபயோகித்து உருமாறி போன பொருட்கள் மட்டும் போயின சில நண்பர்களைப் போல. உபயோகித்து உபயோகித்து உருமாறி போன பொருட்கள் மட்டும் போயின சில நண்பர்களைப் போல. போவதற்காய் எரித்ததெல்லாம் புகையாய் வானில் ஒட்டியது, போவதற்காய் எரித்ததெல்லாம் புகையாய் வானில் ஒட்டியது, மழையாய் கொட்டியது, கருமழையாய் கிட்டியது, மனம் பொங்கியது, பொங்கலோ பொங்கல் என்று. ஓகே, நன்றி, சிறப்பாக வாசித்தீர்கள். அப்புறம் வந்து ஜானகிராமன், நீங்க கவிதை வாசிங்க. இதை அன்மூட் பண்ணீங்க, அன்மூட். அனைவருக்கும் வணக்கம். மாட்டுப்பொங்கல். விண்ணிலே எழவில்லை என்றாலும் மண்ணிலே உழவில்லை என்றாலும் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடும், அகிலமெல்லாம் அடங்கிவிடும். ஒளியை உமிழவில்லை எனில் தருவின் அட்சய பாத்திரம் தீர்ந்துவிடும், பசுமை புரட்சி பரிதவித்துவிடும், பஞ்சம் பட்டினி தலைவெறித்தாடிடும். ஆனிறைகள் அமுதம் சுரக்கவில்லை எனில் வெண்மை புரட்சி வறுமையாகிவிடும், மழலைகளின் தாகம் பெருகிவிடும், மக்களின் ஆரோக்கியம் கெட்டுவிடும். கால இனங்கள் காணவில்லை எனில் காளையர்களின் வீரம் குறைந்துவிடும், மாடுகளின் இனமும் மறைந்துவிடும், உழவர்களின் வாழ்வாதாரம் வற்றிவிடும். எருமை இனங்கள் இல்லையெனில் வறட்டிக்கு வறட்சி வந்துவிடும், செயற்கை உரங்கள் பெருகிவிடும், நோய்கள் பலவும் வந்துவிடும். மாட்டின் இனங்களை பெருக்கிவிட்டால் நிலங்கள் பசுமையாகி செழித்துவிடும், வீட்டிற்கு வளர்ச்சி வந்துவிடும், நாட்டிற்கு மலர்ச்சி தந்துவிடும். நன்றி ஐயா. நன்றி, நன்றி. இப்ப அடுத்த கிருபானந்தன், நீங்க இந்த ராமானுஜன் ராகவன் வந்து அடுத்த இதுல போடுங்க. நான் இப்ப ஒருத்தர கணபதியை கவிதை வாசி சொல்றேன். கணபதி, அடுத்தது ராமானுஜன் ராகவன். ஓகே. விருட்சம் 99வது இதழ்ல ஜே பாஸ்கர்ங்கிறவர் எழுதின சங்கதிகள் அப்படிங்கிற ஒரு கவிதையை படிக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க, சொல்லுங்க, படிங்க, படிங்க. காற்றில் பழைய பாடல் ஒன்று, பின்னோக்கி சிறகடிக்கும் என்ன பறவை. உங்க வீடியோ வரலையா கணபதி சார்? திடீர்னு வீடியோ வரலையா? வீடியோ வரலையா? அன்மூட் பண்ணுங்க, அன்மூட் பண்ணுங்க. வீடியோ வருதா பாருங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப படுங்க, முதல்ல படிங்க. சங்கதிகள் ஜே பாஸ்கரங்கிறவர் எழுதினது, விருட்சம் 99வது இதழ்ல வந்தது. காற்றில் பழைய பாடல் ஒன்று, பின்னோக்கி சிறகடிக்கும் என்ன பறவை. மழையில் குளித்த இலையின் இளம் பச்சை நிறம், தொலைபேசி கம்பியில் கண் சிமிட்டும் மழை துளி, ஈரத்தார் ரோட்டில் வழுக்கி செல்லும் பேருந்து, மண் வாசனை கல்லூரி வாசலில் நனைந்தபடி நான், உடையுடன் ஓடி வரும் நீ, ஒரு பழைய பாடலுக்குள் இவ்வளவு சங்கதிகளா. நன்றி. இப்ப அடுத்தது ராமானுஜன் ராகவன் வந்து வீடியோல வருவாரு. ராமானுஜன் ராகவன்,
நண்பர்களே, கவிதை களத்தில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களே, சிறு கவிதைகள் ஒன்று இரண்டை உங்கள் முன் பணிவன்புடன். அது ஒரு பிரபலமான வங்கி, 30 கோடி தினம் புரளுமாம். மக்களின் பயன்பாட்டிற்காக அங்கே 3 ரூபாய் பேனா ஒன்று கழுத்தில் முடிச்சு போட்டு தொங்கியவர். அடுத்தது ஜீரணத்திற்காக நடைப்பயிற்சி செய்பவர்களையும் தன் ஜீவனத்திற்காக வண்டி தள்ளி நடைப்பயிற்சி செய்பவரையும் ஒரே மாதிரியாக ஆரத்தழுவி செல்கிறது இதமான கடற்கரை காற்று. அடுத்தது அட்சய திதி என்று நகை வாங்கினால் அமோகமாயிருக்குமாம். சித்திரை திருநாள் என்று பட்டுப்புடவை வாங்கினால் செல்வம் கொழிக்குமாம். ஆமாம், நகை வாங்கினால் நகைக்கடைக்காரன் வீட்டிலும், புடவை வாங்கினால் புடவைக்காரன் வீட்டிலும் அமோகமாய்த்தான் இருக்கும். இறுதியாக இங்கே பாருடா மகனே, இங்கே இருந்தது செம்பரம்பாக்கம் ஏரி, சற்றை தள்ளி உற்று பாருடா, புழல் ஏரி கண்டாயா, செங்கை ஏரி பார்த்தாயா, விசாலமாக தெரிகிறது பார், வீராணம் ஏரி என்று அதற்கு பெயராம். வரைபடத்தை காட்டி வகுப்படுத்தது போல் பாடம் நடத்தினார் அப்பா. எல்லாவற்றையும் கேட்ட மகன் அமைதியாய் கேட்டான் ஐயப்பாடு ஒன்றை, அப்பா இதெல்லாம் சரி, ஏரி என்றால் என்ன? ஏரியை பற்றி இறுதியாய் சொன்ன பாடலின் தலைப்பு வருடம் 2040. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி நன்றி. இப்ப அடுத்தது சுரேஷ். சுரேஷ் ராஜகோபால். அனைவருக்கும் வணக்கம். பேரழகு அப்படிங்கிற தலைப்புல எல்லாமே அழகுங்கிற ஒரு கோணத்துல இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு. பேரழகு. பருவமும் அழகு, பக்குவம் அழகு, யுவனும் அழகு, யுவதியும் அழகு, அவர்கள் பெற்ற குழவியும் அழகு, குழவியின் குறும்பும் அழகு. பருவமும் அழகு, பக்குவம் அழகு, யுவனும் அழகு, யுவதியும் அழகு, அவர்கள் பெற்ற குழவியும் அழகு, குழவியின் குறும்பும் அழகு. வானமும் அழகு, அதிலுள்ள வண்ணமும் அழகு, மலையும் அழகு, மழை மேகமும் அழகு, மழையும் அழகு, வானவில்லும் அழகு. வானமும் அழகு, அதிலுள்ள வண்ணமும் அழகு, மலையும் அழகு, மழை மேகமும் அழகு, மழையும் அழகு, வானவில்லும் அழகு. அருவியும் அழகு, நீரோடையும் அழகு, தோட்டமும் அழகு, மரம் செடிகளும் அழகு, பொங்கிச் சிரிக்கும் மலர்களும் அழகு, அதில் மகரந்தமும் அழகு. அருவியும் அழகு, நீரோடையும் அழகு, தோட்டமும் அழகு, மரம் செடிகளும் அழகு, பொங்கிச் சிரிக்கும் மலர்களும் அழகு, அதன் மகரந்தமும் அழகு. காக்கையும் குயிலும் அழகு, தாழப் பறக்கும் பறவையும் அழகு, நிலத்தில் திரியும் புல்லும் அழகு, அணிலும் அழகு, எலியும் அழகு, அங்கு வளம் வரும் பாம்பும் அழகு, எழிலோடு இயற்கையே பேரழகு, அண்டமும் அழகு, அகிலமும் அழகு, காக்கையும் குயிலும் அழகு, தாழப் பறக்கும் பறவையும் அழகு, நிலத்தில் திரியும் புல்லும் அழகு, அணிலும் அழகு, எலியும் அழகு, அங்கு வலம் வரும் பாம்பும் அழகு, எழிலோடு இயற்கையே பேரழகு, அண்டமும் அழகு, அகிலமும் அழகு. அழகோடு அழகு இணைந்து விட்டால் அதோர் பேரழகு, இருப்பதும் அழகு, இல்லாததும் அழகு, வடிவமும் அழகு, வடிவில்லா நிலையும் அழகு. அழகோடு அழகு இணைந்து விட்டால் அது ஒரு பேரழகு, இருப்பதும் அழகு, இல்லாததும் அழகு, வடிவமும் அழகு, வடிவமில்லா நிலையும் அழகு. ரசிக்க தொடங்கினால் அனைத்தும் அழகு, மனதை அத்தோடு இணைத்து விட்டால் கிடைக்கும் பெருமகிழ்ச்சி அதுவே பேரழகு. ரசிக்க தொடங்கினால் அனைத்தும் அழகு, மனதை அத்தோடு இணைத்து விட்டால் கிடைக்கும் பெருமகிழ்ச்சி அதுவே பேரழகு. வணக்கம். நன்றி சுரேஷ். இப்ப சுரையூர் ரங்கராஜன்.
அன்மியூட் பண்ணுங்க ரங்கராஜன், அன்மியூட் பண்ணு. அன்மியூட் பண்ணிட்டேன் பா. படிங்க கவிதை. வணக்கம் மௌலி, ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு, என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவும் என்னுடைய கவிதை இல்லை, வேற ஒருத்தர் கவிதை. செம்மொழி தமிழ் மொழின்னு ஒரு குரூப்ல வந்து மா ஜீவானந்தன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதனால படிக்கிறேன். கவிதை கண்களில் வாசிப்பை பொங்கிட காணும் பொங்கல் கனிவோடு அழைக்கிறது. வேள்வியில் இடும் விதவித பொருட்கள் நன்றியின் நினைவு விண்ணோருக்கு உணவு. கேள்வியில் இடும் நலம் விசாரிப்பு நிகழ்வின் பலமாக மன்னோருக்கு மகிழ்வு. பயணத்தின் பாத விரிப்பு தூரத்தை துரத்தும் நேயத்தின் சிறகசைப்பு விருப்பத்தை கவரும். கண்டுகொண்டது யார் யாரோ, கண்டும் காணாமல் யார் யாரோ. உள்மூச்செடுத்து புறக்கண்களை மூடி அகக்கண்களில் காணு பொங்கும் புது உணர்வு. நன்றி, வணக்கம். நன்றி பானுமதி. பானுமதி கவிதை வாசிங்க. எங்கே குரல் சவுண்ட் வருது? இங்கே தெரியல. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். சரியா வாசிக்கலாம் மேடம். கேட்குது. நம்முடைய டைப்பு கவிதை நிகழ்வுல ஆ மாதவனுக்கும் நர்மதா ராமலிங்கத்துக்கும் நான் அஞ்சலி செலுத்தி ஹைக்கு வாசிச்சேன், அத மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் எழுதின இந்த ஒரு கவிதையை, ரெண்டு கவிதை இப்ப எழுதினதை படிக்கலாம், அப்புறம் மீதி எல்லாம் அப்புறம் படிக்கலாம். கண்ணாடியில் தெரிவது, அதை அத்தனை ஆசையாய் பார்க்கிறாய். உன் நிலை கண்ணாடி அல்ல அது, அதை அத்தனை ஆசையாய் பார்க்கிறாய். உன் நிலை கண்ணாடி அல்ல அது, பெற்று கண்ணாடியில் செய்த பாத்திரம். உற்று பார்ப்பதில் உருவங்கள் வரும் பல, வெற்று கண்ணாடியில் செய்த பாத்திரம். உற்று பார்ப்பதில் உருவங்கள் வரும் பல. உன்னை முழுதும் உள்ளாடிகள் செய்து பட்டை அணிகரனாய் படைத்து விட்டேன். உன்னை முழுதும் உள்ளாடிகள் செய்து பட்டை அணிகரனாய் படைத்து விட்டேன். குறுங்கோணம் நெடுங்கோணம் முக்கோணம் எக்கோணம் ஆயினும் நீ அதில் முழுதும் இல்லை. குறுங்கோணம் நெடுங்கோணம் முக்கோணம் எக்கோணம் ஆயினும் நீ அதில் முழுமையாய் நீ அதில் முழுதில்லை, இல்லாமலும் இருக்கவில்லை. கண்ணாடியில் தெரிவதே, இல்லாமலும் இருக்கவில்லை. நன்றி. நன்றி நன்றி. அடுத்தது கூமாப்பா கபிலன். அன்மோட் பண்ணுங்க கூமாப்பா கபிலன், அன்மோட் பண்ணுங்க. நன்றி நன்றி. அழகிய சிங்கர், போன வாரம் நான் வரல, என்னுடைய ஐக்கு கவிதைகள்ன்ற பேர்ல கவித்துளிகள் நீங்க படிச்சதுக்காக உங்களுக்கு ஒரு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நேற்றைய மாட்டு பொங்கல், கிராமத்தூர் மாட்டு பொங்கல் பத்தி ஒன்னு எழுதியிருந்தேன், அது மட்டும் சொல்றேன். வீட்டுல ஏதாவது மாடு வளர்க்குறீங்களா? ஒரு ஒரு சமயம் வளர்த்துருந்தோம், பீமசனா கார்டன் வீட்டுல வளர்த்துட்டு இருந்தோம். சரி சரி. லட்சுமின்னு அது சொல்லுவாங்க. போனதுல இருந்து கொஞ்சம் இது எவ்வளவு வருஷம் முன்னாடி நானா இப்போ ஒரு 15-20 வயசுல இருப்பேன், 15-20 வயசு. ஓகே ஓகே. உழவனின் உற்ற தோழனாய் கழனியில் தனது உடலை, உழவனின் உற்ற தோழனாய் கழனியில் தனது உடலை வருத்தியபடியே உழைக்கின்ற எருதுக்கு நீராற்றி மஞ்சள் குங்கும பொட்டிடுவோம். தோளில் நுகத்தடி சிலுவை சுமந்து தூரம் முழுதும் பாரம் இழுத்து நாளும் நடக்கும் காலை இரண்டின் காலில் சதங்கை கணீரென ஒலிக்க கட்டிடுவோம். பழுத்து காய்ந்த வைக்கோலை புசித்து தின்று அசை போட்டு களத்து மேட்டில் நடைபயிலும் கருப்பு காலை கழுத்தில் வெண்கல மணிகளை கட்டிடுவோம். வானவில் ஏழு வண்ணம் குட்டி வளைந்த ஜோடி கொம்புகளுக்கும் வண்ணம் அழகாய் தீட்டிடுவோம். புல்லை தந்தாலும் பாலை தருகின்ற வள்ளல் பசுக்களின் வாய்க்கு தீவனம் காட்டிடுவோம். வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழங்களை செல்ல பிள்ளைகள் செவ்வாய் மலர பொங்கல் நாளிலே ஊட்டிடுவோம். எருமைகள் என்று இனியும் பாராமல், எருமைகள் என்று இனியும் பாராமல் எல்லாம் ஒன்றென ஏற்றிடுவோம். கரந்தெடுக்கும் பாலில் நிற வேதமில்லை, கால்நடை நாளில் கருத்து ஏற்றி இதனை போற்றிடுவோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. ராகவன் மதுவந்தி.
எல்லாருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு 6 பத்தாண்டுகளின் முடிவில். திரும்பி பார்த்தால் காலடி சுவடுகள். சில அற்புத வரிகளை எழுதியிருக்கிறாய், எங்கிருந்தோ ஒரு இதமான குரல். என் வாழ்வின் சந்தோஷமான சில கணங்கள் உன்னோடு கழிந்திருக்கின்றன. ஒரு நாட்குறிப்பின் சுகமான வரி. இன்னும் முடிக்காத கோட்டைகளின் வரைபடம். எழுதக்கூடிய சாத்தியம் இருக்கும் கவிதைகளுக்கான சில வரிகள். நெஞ்சில் நின்று ஒலிக்கிற ஒற்றை வீணையின் சோக மீட்டல். தோழமையின் தித்திப்பான நினைவுகள். ஒரு பயணம் முடித்து மறு பயணம் தொடங்க காத்திருக்கிற ஒரு பயணியின் கொஞ்சம் அலுப்பு, கொஞ்சம் எதிர்பார்ப்பு, கொஞ்சம் நம்பிக்கை. காத்திருக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி மதுவந்தி. அடுத்த ராயச்சலப்பா, நீங்க ஏதாவது வாசிக்கிறீங்களா கவிதை? இல்ல. சரி, சுந்தரராஜன். நன்றி அழகேசிங்கர் அவருக்கு. நன்றி. இது கொஞ்சம் பெரிய கவிதை, மன்னிக்கணும். தலைப்பு வந்து கம்ப்யூட்டர் காதல். கம்ப்யூட்டர் காதல். காதல் என்பது சாஃப்ட்வேர், காமம் என்பது ஹார்ட்வேர். இரண்டும் சேர்ந்து படைத்த புரோகிராம் குழந்தை என்பது அதன் பேர். மடியில் தவிடும் லேப்டாப்பாக மாறிட எனக்கு வரந்தா. வளைவுகள் கொண்ட கீபோர்டில் வருடிட எனக்கு கரந்தா. ஆடை போன்ற விண்டோஸை மெல்ல திறந்திடு சிசேம். ஓப்பன் கோர்ஸ் ஓஎஸ்ஐ முழுதாய் திறந்தால் ஷேப் ஷேப். மேனி முழுதும் அம்பாய் மாறி தேடுவது உந்தன் மௌசா. கிளிக் கிளிக் என்று அமுக்கி என்னை உசுப்புவது உந்தன் ரவுசா. கருப்பு சேலை திரையில் கலர் கலராக வருவாயா. கண்ணை அடித்து வெப்கேமில் என்னை படமாய் பிடிப்பாயா. எந்தன் காதல் வரிகளை மைக்கில் கேட்டு வந்தாயா. உந்தன் மோக முனகலை ஸ்பீக்கர் போட்டு காட்டாதே. உணர்வுகள் என்னும் வெப்சைட்டில் உறவுகள் கொண்டோம் இன்டர்நெட்டில். நமக்குள் இருக்கும் ரகசியம் காக்க பாஸ்வேர்டு அதற்கு தேவையில்லை. நீல கண்ணால் பார்க்கும் போது ப்ளூடூத் ப்ளூரே தெரிகிறதே. மோடம் போடும் மோடத்தில் காதல் பாடம் படித்தேனே. வைஃப் இல்லை பரவாயில்லை, வைஃபை இருந்தால் போதுமே. வாடி என்று அருகில் அழைத்து டிவிடியை சுழல வைத்தேன். பென்றை ஒன்றை சொருகிக்கொள், டேட்டா பேஸும் திறந்து கொள்ளும். உடம்பின் சூட்டை குறைத்திடவே கூலிங் பேடாய் நான் வரவா. காதல் என்னும் சமூக வலையில் உதறுகள் பேஸ்புக் வலைப்பதிவா. முத்தமிட்டு நான் போனால் சத்தம் இல்லாமல் லைக் போடு. பேட்டரி நன்றாய் இருக்கும் வரை டிஸ்சார்ஜ் பற்றி கவலை இல்லை. மெமரி சரியாய் இருக்கும் வரை வைரஸ் கவலை தேவையில்லை. தேதிகள் கொஞ்சம் தவறி போனால் ஆன்டி வைரஸ் போட்டுக்கொள். டேப்லெட் உன்னிடம் இருக்கும் வரை நேரடி காதலில் தவறில்லை. ஹார்ட் டிஸ்க் சரியாய் இருக்கிறதா பேக்கப் பற்றி பயமில்லை. பிளக் அண்ட் பிளே வந்த பின்னால் பிளாக் லேபிள் தேவையில்லை. காதல் டிஜிட்டலாய் மாறும் போது மொழிகள் அதற்கு தேவையில்லை. விண்டோஸ் மூடி செய்தால் காதல், திறந்த வெளியில் செய்தால் காமம். உடம்பின் அழகை தெரிந்து கொள்ள ஸ்கேனர் எனக்கு தேவையில்லை. காதல் பயணம் செய்யும் போது டிரைவர் எதுவும் தேவையில்லை. நம்மை யாரும் பார்த்து விட்டால் கண்ட்ரோல் ஆல்டெல் போட்டுடுவோம். நிறுத்து நிறுத்து என்றாலும் ஸ்டார்ட் பட்டனைத்தான் அமுக்க வேண்டும். எல்லாம் நன்றாய் முடிந்த பின்னர் ஸ்லீப் மோடுக்கு போயிடுவோம். சாதனை பட்டியலை பார்த்த பின்னர் ரீஸ்டார்ட் மீண்டும் செய்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க வந்து ஆங்கில கவிதை படிப்பேன்னு சொல்லல நீங்க. ஆங்கில கவிதை. ஓகே, நன்றி நன்றி நன்றி. இப்ப நான் ஒரு கவிதையை பாதிக்கிறேன். இந்த கவிதை தலைப்பு இனி என்ன. இந்த பக்கத்தில் எழுத போகும் கவிதையை நீங்கள் படித்து விடாதீர்கள். உங்களுக்காக இதை எழுதவில்லை. ஏன், எனக்காக கூட எழுதுவதென்று தெரியவில்லை. பலர் கவிதைகளையே படிப்பதில்லை. இன்னும் பலர் பொழுது போகவில்லை என்றால் படிப்பார்கள். கவிதை எழுதும் என சில நண்பர்கள் நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்று படிக்கலாம். இதெல்லாம் கூட யூகம்தான். ஏனென்றால் அவர்கள் படித்திருந்தாலும் அது குறித்து அபிப்பிராயம் சொல்லப்போவதில்லை. அல்லது என் பெயரை பார்த்தால் அந்த பக்கத்தை புரட்டி விடலாம். புரட்சிகரமான வரிகளை நான் எழுதுவதில்லை என்பதால் புரட்சியாளர்கள் படிப்பதில்லை. கவர்ச்சிகரமான வரிகளையும் என் கவிதையில் காண்பதறிது. இப்படியெல்லாம் சொல்லியும் கூட கவிதை என்று நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். எதையோ எழுதி கொண்டிருக்கிறேன்.
எழுதி முடித்தவுடன் அலிப்படைந்து விடுகிறேன். ஏண்டா எழுதினோம் என்று தோன்றாமல் இல்லை. எழுதாமல் இருந்தாலும் இன்னும் இந்த உலகம் கவர்ச்சிகரமாக இருப்பதாக தோன்றுகிறது. பொய்யும் உண்மையும் கலந்த இந்த வாழ்க்கையில் கவிதையின் தேவை எந்த அளவிற்கு உள்ளது? இன்னும் படிக்காமல் இருக்கும் கவிதைகள் ஏராளம் ஏராளம். யாராவது படிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் என்னை போல எழுதி கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கையும் ஏராளம். நன்றி. இப்ப நம்ம முதல் சுற்று போயிட்டோம். ராயச்சலப்பா, நீங்க முதல் சுற்று கவிதைகளை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா, இல்ல அடுத்த சுற்று போலாமா? அன்மூட் பண்ணுங்க. மூச்சு விட மாட்டேங்கிறீங்களே. முதல் சுற்று இப்ப முடிச்சிடலாம். முதல் சுற்றை சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இது ரெண்டாவது சுற்று வரும்போது மறந்து போயிடும், ஏன்னா இதை விட சிறப்பான கவிதைகள் எல்லார்ட்டையும் இருக்கும். முக்கியமா சுந்தரராஜனோட கவிதையை வந்து நாகேந்திர பாரதிக்கு ஆங்கில கவிதை எழுத உத்வேகம் கொடுத்துருவோம் நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. முதலாவது யாரு, நாகேந்திர பாரதி தான் ஆரம்பிச்சார் இல்லையா, விரல் விழா. ரொம்ப அழகான இது, விரல் விழா. பட்டாசு கடையில மருந்தை உருட்டும் விரலின் வேகம், பட்சண கடையில் மாவை உருட்டும் விரலின் வேகம், ஜவுளி கடையில் தரியை உருட்டும் விரல்களின் வேகம், எங்கு பார்த்தாலும் குழந்தைகளுடைய விரல்களின் மூலம்தான் வந்து உற்பத்தியே வருகிறது, முன்னேற்றம் வருகிறது. இது பொங்கலுக்கும் உரியதுதான். மாட்டு பொங்கல்னாக்க மாடுகளுக்கு வர்ணம் பூசலாம் சிறுவர்கள் தான் வீட்டில் பண்ணக்கூடியது. ஸோ எல்லாருடைய விரல்களுக்கும் எல்லா விழாவிலும் முக்கியமான பங்கு இருக்கிறது என்று ஒரு அருமையான கவிதை. இரண்டாவதாக குமாப்பா திருநாவுக்கரசு, இவள் யாருன்னு. அது ரெண்டாவது சொன்னது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தால் கூட கவிதை நல்லா இருந்ததுனால முழுக்க ரசிக்க முடிஞ்சது. இவள் முதிர் கன்னியா, மூத்தவளா, என் தந்தையை போல, பாரதியாருக்கு கண்ணனை போல, ரெண்டு வால்யூம் அகராதி வச்சிருக்காரு அவர். நல்லது. தொட்டால் நொறுங்கி விழும் முதுமை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பழைய புத்தகங்கள்லாம் அவ்வளோ தூரம் வச்சிருக்கிறதே ஒரு பெரிய அபூர்வம். அந்த புத்தகத்துக்கு நீங்க செய்யற சேவை அது, அந்த புத்தகம் உங்களை பாராட்டும். இப்பெல்லாம் குழந்தைகள் யாரும் அகராதியே பார்க்கறது இல்லை, ஏன்னா எல்லாம் கூகுளில் போட்ட உடனே வந்துடுது. என்கிட்ட கூட வெப்ஸ்டர் சாம்பர்ஸ் எல்லாம் பெருசு பெருசு இருக்கு, அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பப்போ தலகாணியை தலை கூட வச்சுக்கிறது உண்டு நான். அதை நல்ல கவிதை. மூன்றாவதாக வந்து எஸ் நீலகண்டன், போகி பண்டிகையை பற்றி அழகாக சொன்னார். வன்மம், வஞ்சகம், ஏளனம் இது எதுவுமே போகவில்லை, இருக்கிற கெட்ட குணங்கள் எதுவுமே போகலை, உருமாறிய உயிரில்லாத பொருட்கள் மட்டும் போயின, அதனால கருமழை தான் வானத்திலிருந்து பெய்தது, அதனால மனம் பொங்கியது அப்படின்னு சொல்றார். இது எல்லா ஒரு இது இது ஒரு எதிர்பார்த்து நிறைவேறாத அந்த ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது நமக்கு உண்டாகிற அந்த அடிப்படையான கவிதை. எந்த பல விழாவுக்களும் இது சொல்லலாம், பட்டா தீபாவளிக்கு இதே மாதிரி ஒரு கவிதையை சொல்ல முடியும். அந்த கருமழை பெய்கிறது மனம் பொங்குகிறதுங்கிறது நல்ல இது. நான்காவதாக கே ஜானகிராமன், மாட்டு பொங்கலை பத்தி, மாடுகளுடைய பத்தி, ஆணிறைகள், காளைகள், எருமைகள் இதெல்லாம் வந்து இருக்கணும், மாட்டு இனம் பெருகினால்தான் நாட்டின் வளம் பெருகும் அப்படிங்கிறது. இதை பற்றி ஒரு பெரிய இதுவே இருக்கு. இந்த மாடுகளை எல்லாம் வெட்டி விடுகிறாள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் பேர்ல அதை போட்டுட்டாங்க, ஆனா அதன் மூலம் உண்டாகக்கூடிய விளைவு என்னங்கிறது இப்ப தெரியுது நமக்கு. இந்த மாடு இருந்தால் தான் சாணம் இருக்கும், இயற்கை உரம் இருக்கும், இயற்கையாக வளரும், இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து தானியங்களை வாங்க வேண்டிய நிலைக்கு ஆளாவும் என்னுடைய ஒரு அடிப்படையான இது. ஸோ மாட்டினம் பெருகினால் நாட்டுக்கு வளம் பெருகும் அப்படிங்கிற கவிதை ரொம்ப நல்ல கவிதை அது. ஐந்தாவதாக யார் படிச்சது, விருட்சம் 99 வந்த பாஸ்கரன் கவிதை, ஜே பாஸ்கரன் கவிதை அது. கணபதி, கணபதி படித்தார். கணபதி படித்தார், கணபதி நாராயணசாமி. ஒரு பழைய பாடலுக்குள் இவ்வளவு சங்கதிகளா, அதை ஒரு சினிமா கவிதை அப்படியே சொல்றாரு நினைக்கிறேன். இவர் மழையில் நனைஞ்சிட்டு இருக்காரு, அங்கிருந்து குடையை எடுத்துட்டு காதலி ஓடி வருகிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன காட்சி, சின்ன கவிதை, நல்லா இருந்தது. அப்புறம் ராகவன், ராமானுஜம் ராகவன், அந்த வீடியோல பாடியிருந்தாரு சாயந்தரம் பார்த்தேன் நானு. அதான் 300 கோடி வங்கியில 3 ரூபாய் பேனாக்கு கயிறு போட்டு கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பண்ணாக்க 1000 கோடி மதிப்புள்ள ஏர்போர்ட்ல ஒரு 10 ரூபாய் டம்ளரை செயின் போட்டு கட்டியிருப்பாங்க, பாக்கலாம். அது எல்லாருமே கேட்பாங்க, நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் கேட்பாங்க, இது எதுக்கு இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஒரு தடவை சொன்னேன், இதை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க, இது எங்களுடைய பழமையினுடைய சின்னம், ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி, அது யாரும் திருடி போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்.
அட்சய திருத்தியை சித்திரை இதுல எல்லாம் வந்து பணக்காரராகுது வியாபாரிகள் தான் நாம் அல்ல அப்படிங்கிறதும் இதுவும் ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நல்ல கவிதை தான் அது. அதே போல நடக்கிறவனுக்கும் சரி நடை வண்டியை வந்து வியாபாரம் செய்யற ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி காற்று வீசுகிறதுன்னு சொல்லிட்டு வாலியோட பாடல் இருக்குமே படகோட்டியில காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையேன் அந்த மாதிரி ஒரு கருத்து அது நல்லா இருக்கு. சுரேஷ் ராஜகோபால் அவர் கேட்கவே வேண்டாம் அற்புதமா எழுதுவார். பருவம் அழகு பக்குவம் அழகுன்னு ஆரம்பிச்சுட்டு இருப்பது அழகு இல்லாததும் அழகு அப்படின்ட்டார். அது இல்லாதது எப்படி அழகாகும்னு எனக்கு தெரியல. வடிவம் உள்ளது அழகு வடிவம் இல்லாததும் அழகு உபனிஷதம் படிச்சுட்டு வந்திருப்பார் நேற்று ராத்திரி நினைக்கிறேன். அல்லது நம்ம முத்துக்குமார் எழுதினார் இல்லையா மலர் மட்டுமா அழகு இலை கூட தான் வெறும் இலை கூட தான் அழகுன்னு அதை ராத்திரி படிச்சு அப்படியே தூங்கிட்டு இருந்த அப்படியே காத்தல எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது அழகு மிக அழகு சார். எட்டாவது கவிஞர் யாரு சொரையூர் ரங்கராஜன் அவர் யாரு ஜீவானந்தம் என்றவர் எழுதின கவிதையை படித்தாரு காணும் பொங்கல். கண்டும் காணாமல் யார் யாரோ அப்படின்னு காணும் பொங்கல் நம்ம யாரை காணும் போகிறோம் அவங்களும் எங்கெங்கயோ காண்றதுக்கு போயிடுவாங்க இல்லையா மெரினா அங்கேயும் போயிடுவாங்க. ஸோ காணும் பொங்கல் அன்னைக்கு ஆக்சுவலாக யாரும் நம்ம காண்றதே இல்லை முன்பின் தெரியாதவர்களை தான் நம்ம காண்கிறோம். ஸோ கண்டும் காணாமல் யார் யாரோன்னு முடிச்சாரு அது ஒரு இதுதான். ஒன்பதாவதாக பானுமதி அவங்க கவிதை இப்போ ரொம்ப ஆழமான கவிதையாக இருக்கும் எப்பவுமே. இப்போ கண்ணாடியில் தெரிவது ரொம்ப நல்ல கருத்து அது. இதுலேயும் உபநிஷத்தை சேர்ந்த தத்துவ கருத்துக்கள் இருக்கு அது அவங்களே சொல்ல சொன்னால் நல்ல விளக்கமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பின்னொரு நாள் குறுங்கோணம் நெடுங்கோணம் முக்கோணம் முழுக்கோணம் எதுவாயினும் அதில் நீ இல்லை அப்படின்ட்டார். கண்ணாடி எதில் முழுசாக பார்த்தாலும் கண்ணாடியில் தெரிவது பொய்யான பிம்பம் தான் நாம் அல்ல ஆனால் அந்த கண்ணாடியை பார்த்து நம்ம அழகுபடுத்திக் கொள்கிறோம். ஸோ பொய்யை பார்த்து நம்ம நிஜத்தை அழகுபடுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவ கருத்து அதில் இருக்கு நல்ல கவிதை அது. பத்தாவது கூமாப்பா கபிலன். கபிலன் பத்தியெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா சங்க இலக்கியத்திலேயே பாதிக்கு மேல கபிலன் தானே இருக்காரு. புல்லை தந்தாலும் பாலை தருகின்ற வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னாரு. எருமை என்று இகழாமல் இருக்க வேண்டும்னாரு அது கரெக்ட் தான். எருமை பால் இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து சரியா படிக்கலைனாக்கா ஏண்டா எருமை பால் குடிச்சவனே அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். இன்னும் எருமை பால் குடிச்சா புத்தி மந்தமாயிடுமா. ஆனா ஹோட்டல்ல எல்லாம் என்ன 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 பால் விற்கிறாங்கன்னு தெரியல. கறந்த பாலில் நிறைவேற்றுமை இல்லை அப்படின்னாரு. அதனால் எருமை என்று இனிமேல் இகழ வேண்டாம் என்று நம்முடைய இந்த விருட்சம் கவிஞர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக யாரு பதினொன்னாவது மதுவந்தி டெல்லி கவிஞர் வீரராகவன். ஆறு பத்தாண்டுகள் முடிவில் இந்த சஷ்டிரத பூர்த்தி ஆகும்போது இந்த கவிதை ஞாபகம் வந்திருக்கு அவருக்கு. ஒரு நாட்குறிப்பின் சுகமான வரி 60 வருடங்களே எதனால் நிறைய நிறைய சுகமான வரிகள் இருக்கும் அந்த வரிகளும் ஞாபகம் வருது. அதே சமயம் ஒற்றை வீணையின் சோக மீட்டர் சோகஸ்வரம் அந்த ஒற்றை வினை இவர் தான் ஒற்றை வினை அதுல கொஞ்சம் சோக சுரம் இருந்துட்டே இருக்கு அது யார்கிட்டையும் பாட முடியல. இந்த 60 வயசுக்கு பிறகாவது பாடலான்னு பார்த்தா மனைவி அனுமதிக்க மாட்டாங்க அதை நம்ம கிட்ட வந்து பாடிட்டார். அலுப்பு எதிர்பார்ப்பு நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்த 60வது ஆண்டில் நான் அடி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய 100 ஆண்டு வரை வாழ்க என்று வாழ்த்துக்கிறோம். சுந்தரராஜன் வழக்கம் போல ஒரு புதுமையும் பண்ணுவார் எப்பவுமே நகைச்சுவையோடு. காதல் என்பது சாப்ட்வேர் காமம் என்பது ஹார்ட்வேர் அப்படின்னார். அது சில சமயம் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்று கொண்டு கலந்து போயிடும் ரெண்டு இது அதுவாகவும் அது இதுவாகவும் கூட இருக்கிறது உண்டு ஆளை பொறுத்து. அது ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை என்பது அதன் பேர் அதில் வரக்கூடிய ஒரு பேர் குழந்தை என்பது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்த நாட்களில் இளைஞர்கள்லாம் எழுதக்கூடிய கவிதை இது. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அவர் திரும்ப இளைஞராக ஆகி கொண்டு வருகிறார் என்பது தெரிகிறது. வாழ்த்துக்கள் முடிச்சுட்டு அப்புறம் விருட்சம். விருட்சம் அழகிய சிங்கரை பற்றி நான் நம்ம கருத்து சொல்றது தப்பு நான் அப்புறம் கூப்பிட மாட்டார். அவர் எழுதின ரொம்ப நல்ல கவிதை இது. இனி என்ன அப்படின்னு இதை படித்து விடாதீர்கள் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து விடாதீர்கள் பிளீஸ்னு கோபிநாத் ஒரு புக்கை எழுதினார். அது மாதிரிதான் இது உங்களுக்கானது அல்ல எனக்கானதும் அல்ல அப்படிங்கிறாரு. ஆனால் எழுதாம இருக்க முடியதுல நான் எழுதிக்கொண்டே இருக்கிறேன். எழுதிக்கொண்டே இருங்கள் ஏன்னால் இப்படித்தான் தத்துவ கவிதைகள்லாம் 100 வருஷத்துக்கு பிறகு இது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு தத்துவ கவிதை யாராலும் போற்றப்படும். எழுதிக்கொண்டே இருங்கள். அப்புறம் விருட்சம் முதல் இதழில் ஒரு கவிதை அது உங்க கவிதை தானே இன்றோடு எழுதிய இல்ல இல்ல வைத்தியநாதன் சரி சரி எஸ் வைத்தியநாதன் சொல்லி சரி புதிய தொகைகளை முத்தங்கள் இட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கவிதையிலேயே முத்தம் கொண்டு வந்துட்டீங்க இளமையா இருந்திருக்கு இல்லையா அப்போ அதனால ரொம்ப அழகா இருந்தது அழகிய சிங்கர் அவர்களே கவிஞர் பெருமக்களே நண்பர்களே. அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த சுற்று நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப திருப்பி நாகேந்திர பாரதி அடுத்த சுற்று. நன்றி அழகிய சிங்கர். கவிதையின் தலைப்பு புரணி பாட்டி. அடுப்படியில் ஒரு காது
முற்றத்தில் ஒரு காது, அடுப்படியில் ஒரு காது, முற்றத்தில் ஒரு காது, அறையினிலே ஒரு காது, ஹாலிலே ஒரு காது, அறையினிலே ஒரு காது, ஹாலிலே ஒரு காது. எப்படித்தான் வைக்கிறாளோ இத்தனை இடங்களிலும், எப்படித்தான் வைக்கிறாளோ இத்தனை இடங்களிலும், இரண்டே காதுகளை ஒட்டு கேட்கும் பாட்டி, இரண்டே காதுகளை ஒட்டு கேட்கும் பாட்டி, இத்தனைக்கும் பாட்டிக்கு காது சரியாய் கேட்கர், இத்தனைக்கும் பாட்டிக்கு காது சரியாய் கேட்கர். நன்றி, வணக்கம். நன்றி, சூப்பர். இப்ப அடுத்தது குமாப்பா திருநாவுக்கரசு, ரெடியா வச்சிருக்கீங்களா? இரண்டாவது கவிதை பாசிக்க. வணக்கம். வணக்கம். நேற்று திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினத்தில் அவருக்கு ஒரு சாற்று கவி மாலை, புரட்டா மாலை ஒன்று முகநூலில் பதிவு செய்தேன். அதை இங்கே படைக்க விரும்புகிறேன். திருவள்ளுவருக்கு சாற்று புரட்டா மாலை. மதுர கவி வள்ளுவனார், மதுர கவி வள்ளுவனார் மன்னோர்க்கு யாத்த பொது நூல் குறள் அமுதம் போற்று. மதுர கவி வள்ளுவனார் மன்னோர்க்கு யாத்த பொது நூல் குறள் அமுதம் போற்று. செய்யுட்குறள் அமுதை செப்பிய வள்ளுவனார், செய்யுட்குறள் அமுதை செப்பிய வள்ளுவனார் உயும் வழி காட்டுவார். கையடக்க நூல்களை கற்று தெளிவுற்று, கையடக்க நூல் குறளை கற்று தெளிவுற்று மெய்யுணர்ந்து ஏற்கும் மனம். பொய்யா மொழி என்று போற்றும் திருக்குறளே, பொய்யா மொழி என்று போற்றும் திருக்குறளே வையகத்துள் மாந்தர் வரம். பண்புரைக்கும் பண்குறளை பன்மொழி பார் ஏற்றது போல் நன்னூல்கள் உண்டோ நவில். கூவும் குயிலாய் குரல் படைத்த வள்ளுவனின், கூவும் குயிலாய் குரல் படைத்த வள்ளுவனின் கோவில் மயிலைக்கு பேரு. நான் மயிலாப்பூர் இருக்கேன், அதனால கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். கோவில் மயிலைக்கு பேரு. 133 நுண்ணதிகாரத்தின், 133 நுண்ணதிகாரத்தின் கூற்றுகளில் முப்பால் குரல். வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்த மயிலைக்கே, வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்த மயிலைக்கே இல்லை நிகரோர் இடம். ஈரடிக்குள் சீர் ஏழில் ஈர்க்கின்ற வார்த்தைகளில், ஈரடிக்குள் சீர் ஏழில் ஈர்க்கின்ற வார்த்தைகளில் கூறும் அறமே குரல். அறம் பொருள் இன்பமென ஆக்கிய முப்பாலில், அறம் பொருள் இன்பமென ஆக்கிய முப்பாலில் குரல் அமுது ஊட்டும் குரு. வள்ளுவனார்க்கு இந்த அதிகாரத்தை சாற்றுக்கவியாக படைக்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி திருநாவுக்கரசு. அடுத்தது நீலகண்டன். எஸ் நீலகண்டன், அன்மோட் பண்ணீங்க. நீலகண்டன், நீலகண்டன் அன்மோட் பண்ணீங்க. ஓகே. குழு நடனம் என்னும் தலைப்பில் இப்பொழுது நான் கவிதை வாசிக்கிறேன். நகரத்து குடியிருப்பின் பொதுமாடி கொடியில் பலரது துணிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. நகரத்து குடியிருப்பின் பொது மாடி கொடியில் பலரது துணிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. வண்ணங்கள் பல, அதை அணிபவர்களின் எண்ணங்களும் பல. நேற்று ஏசி கொண்டவர்களின் ஆடைகளெல்லாம் ஒரே கொடியில் அன்பாய் பேசிக்கொண்டன. நேற்று ஏசி கொண்டவர்களின் ஆடைகளெல்லாம் ஒரே கொடியில் அன்பாய் பேசிக்கொண்டன. காற்றில் அன்போடு அளவலாவிக் கொண்டன. நாளை பலரது பணிகளோடு பலரது ஆடைகளாய் பல்வேறு திசைகளில் அவை பயணப்படலாம். தொங்கும் ஆடைக்குரியவரை பொறுத்து ஆடைகளுக்கும் அவரவர் இடங்களில் கௌரவம் கிட்டும். தொங்கும் ஆடைக்குரியவரை பொறுத்து ஆடைகளுக்கும் அவரவர் இடங்களில் கௌரவம் கிட்டும். ஒரே கொடியில் ஒரே பாவனையில் ஒரே தாளத்தில் காற்றோடு குழு நடனம் ஆடிக்கொண்டிருந்தன அந்த துணிகள். நன்றி. 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 இப்பொழுது ஜானகிராமன், கவிதை வாசிக்கிறீங்களா? ஜானகிராமன் ரெடியா? தலைப்பு எழுத்தாணி. ஆதியில் ஓலைச்சுவடியில் ஆணியானாய், அந்தக கவியின் முதுகில் விரலானாய்,
மழலைகளின் பலகையில் கல்குச்சியானாய், ஆசிரியரின் கையில் சுண்ண கட்டியானாய், பொறியாளரின் வரைபடத்தில் கறிக்கோளானாய், ஓவியனின் கையில் தூரிகையானாய், சிற்பியின் சிலையில் ஒளியானாய், படைப்பாளனின் எழுத்துக்கு வடிவமானாய், கணினியின் உடலில் விசைப்பலகையானாய், கைபேசியின் திரையில் சுட்டு விரலானாய், உதடுகளின் வண்ணத்துக்கு குச்சியானாய், வெண்மை பலகையில் வண்ண எழுத்துகோளானாய், எழுதுகோளானாய், நவீன யுகத்தில் எழுதுபவன் கையில் நெகிழியானாய், உன்னால் ஜனனிப்பதோ எழுத்து, அந்த எழுத்தே புத்தகத்தின் வித்து, அந்த வித்தே படைப்பாளனின் முத்து, அந்த முத்தே சமூகத்தின் சொத்து, நீ முத்தமிடுவதோ வெண்ணிற மேனி, நீ விதைக்கும் இடமோ புத்தக கேணி, அதில் விளைந்ததோ எழுத்துக்கணி, நீ படைப்பாளரை ஏற்றிவிட்ட ஏணி, உன் வடிவமோ பல தரப்பட்ட அணி, நீ எந்த வடிவத்தில் வரப்போகிறாய் இனி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. இப்ப பானுமதி, பானுமதி கவிதை வாசிக்க முடியாது. பானுமதி பழக்கம்னு டைட்டில். பழக்கம் நல்லதாமே அது எனக்கு தோன்றவில்லை. நல்லது என்பது இயல்பா பழக்கமா? நல்லதாமே அது எனக்கு தோன்றவில்லை. நல்லது என்பது இயல்பா பழக்கமா? எனில் அல்லவையும் அவ்வகைதானே, எனில் அல்லவையும் அவ்வகைதானே. நல்லவன் என்று சான்றளித்தீர்கள், அறச்சீற்றம் கூட இற்று போயிற்று. நல்லவன் என்று சான்றளித்தீர்கள், அறச்சீற்றம் கூட இற்று போயிற்று. பின் காகம் கூட சட்டகம் தட்டி அதட்டலாய் சாப்பிடுகிறது. காகம் கூட சட்டகம் தட்டி அதட்டலாய் சாப்பிடுகிறது. அதனிடமும் சொல்லிவிட்டாயா என்னையும் உன்னையும் பற்றி? அதனிடமும் சொல்லிவிட்டாயா என்னையும் உன்னையும் பற்றி? நன்றி நன்றி நன்றி. கணபதி படிக்கிறேன் சார். ஓகே. விருட்சமிதழிலிருந்து இளையராஜாங்கிறவர் எழுதினது. கழுதைகளின் பூமி முழுவதும் பல பூக்கள் பூத்து குலுங்கினாலும் அவற்றில் ஒரு பூ கூட அழகான கழுதைகளாகி எங்கள் நிறத்தில் இல்லை. இன்னொன்னு நடப்பியல் அப்படிங்கிற பேர்ல நீல பத்மநாபன் எழுதினது. அன்றாட வாழ்வில் மூச்சு திணற வைக்கும் ஓராயிரம் நடப்பியல் உண்மைகள் நித்தம் நித்தம் நிரந்தரமாய் குரல் வலையை நெருத்துக் கொண்டிருக்கையில் உலக மகா தத்துவங்கள் வரலாற்று ஆவணங்களை பார்த்து பரவசப்பட சொன்னால் அவ்வளவுதான் சார். ஓகே நன்றி நன்றி. குமாப்பா கபிலன். வணக்கம். இரண்டாவது சுற்றுக்கு முதல் சுற்றிலே நான் வாசித்த கவிதையை ஏற்றுக்கொண்டு பாராட்டிய ராயச்சலப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலும் தேர்வும் என்ற தலைப்பிலே அவர் கவிதையினை நான் எழுதியது, அதனை படிக்க விரும்புகின்றேன். தேர்வும் தேர்தலும், தேர்வும் தேர்தலும் ஒன்றுதான். மாறுதலை தருவில்தான் கொஞ்சம் மாறுவாள். தேர்வும் தேர்தலும் ஒன்றுதான், மாறுதலை தருவதில் தான் கொஞ்சம் மாறுபாடு. பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை முன்னதும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பின்னதும் நடக்கும். பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை முன்னதும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பின்னதும் நடக்கும் என்றாலும் இடறுகிற பட்சத்தில் தவறுகிற பட்சத்தில் இடை செருகலாய் இன்னொரு முறையும் நடக்கும். இடறுகிற பட்சத்தில் தவறுகிற பட்சத்தில் இடை செருகலாய் இன்னொரு முறையும் நடக்கும். பணம் கட்டிய பின் முன்னவரும், பணம் கட்டிய பின் முன்னவரும், பணப்பெட்டியுடன் பின்னவரும் பரீட்சை எழுதுவார்கள். பணம் கட்டிய பின் முன்னவரும், பணப்பெட்டியுடன் பின்னவரும் பரீட்சை எழுதுவார்கள். எழுதியவர்களே கூட மீண்டும் மீண்டும் எழுதுவார்கள். வயது 18 ஆனால் புதியவர்களும் எழுதி பழகுவார்கள். தேர்வுகள் மாணவரால் எழுதப்படும், தேர்தலோ 18 ஆணவரால் எழுதப்படும். முன்னது விரல்களால் எழுதப்படும், பின்னது விரல்களிலேயே எழுதப்படும். என்றாலும் இரண்டுமே கருமையால் எழுதப்படும். முதலில் பல நாட்கள் சினிமா படத்தில் கவனம் செலுத்தப்படும். பரீட்சைக்கு முன்னாடி
முதலில் பல நாட்கள் சினிமா படத்தில் கவனம் செலுத்தப்படும், பின் கடைசி 3 நாட்கள் வரும் பணத்தில் கவனம் செலுத்தப்படும். தேர்வு தேர்தல் இரண்டிலும் கண்காணிப்பு அவசியம், இல்லை என்றால் அத்துமீறல்கள் இரண்டிலும் அரங்கேறும். தேர்வுக்கு முன்னவரே பாடம் கற்பார், தேர்தலுக்கு பின்னவரே பின்னர் பாடம் கற்பார். தேர்வும் தேர்தலும் ஒன்றுதான், மாறுதலை தருவில் தான் கொஞ்சம் மாறுபாடு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இப்பொழுது சுரேஷ் ராஜகோபால். வணக்கம். காற்றாடி அப்படிங்கிற கவிதை என்னோட கவிதை தான். பறக்க வேண்டுமெனில் சிறகு நிச்சயம் தேவை. காற்றாடி பறக்க வேண்டுமெனில் சிறகு நிச்சயம் தேவை. பறக்கும் பட்டத்திற்கு சிறகுதற்கு? நல்ல கேள்விதான். பட்டத்தை படைத்தவன் சிறகில்லாமல் பறக்க வானத்தில் மிதக்க எங்கே கற்றான்? பட்டத்தை படைத்தவன் சிறகில்லாமல் பறக்க வானத்தில் மிதக்க எங்கே கற்றான்? மெல்லிய நூல் கண்டு ஒருவன் அதனை இணைக்க இலகுவாய் இயக்க கண்டு நாம் வியக்க. அப்பப்பா, மெல்லிய நூல் கண்டோடு ஒருவன் அதனை இயக்க இலகுவாய் இயக்க கண்டு நாம் வியக்க. அப்பப்பா, விளையாட்டு என்னும் போது விந்தை அதில் இருக்கும். விளையாட்டு என்னும் போது விந்தை அதில் இருக்கும். விருட்டன வானிலும் விந்தைதான் அந்த வட்டமிடும். அந்த காற்றாடி விளையாட்டு என்னும் போது விந்தைதான் அதில் இருக்கும். விருட்டன வானிலும் விந்தை அங்கே வட்டமிடும். கீழ்வானில் ஓரிடத்தில் அசையாமல் நிறுத்திட பிடித்தவன் கையில் சூட்சமம் மமதையில் கையில் சுண்டிடும். கீழ்வானில் ஓரிடத்தில் அசையாமல் நிறுத்திட பிடித்தவன் கையில் சூட்சமம் மமதையில் கையில் சுண்டிடும். அதுலயே பறப்பது பல வண்ணத்தில் ஆங்காங்கே தென்படும். பறப்பது பல வண்ணத்தில் ஆங்காங்கே தென்படும். போட்டியில் சிதைத்திட டீலும் உண்டிங்கே. போட்டியில் சிதைத்திட டீலும் உண்டிங்கே. காற்றில் பறப்பதாக தோன்றும் நூலிருந்தால் மிதந்தே போகும். காற்றில் தொடர்பால் காற்றாடி என்று பெயரும் உண்டு. காற்றின் தொடர்பால் காற்றாடி என்றும் பெயருண்டு. வணக்கம். வணக்கம், நன்றி. அடுத்த சாக்கா பாரதி, நீங்க ஏதாவது கவிதை வாசிக்கிறீங்களா? அன்மோட் பண்ணுங்க. புதுசா வந்திருக்காரு சாக்கா பாரதி, அன்மோட் பண்ணி பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் சாக்கா பாரதி ராஜா செங்கல்பட்டியிலிருந்து பேசுகிறேன் ஐயா. கவிதை வாசிக்கலாங்களா ஐயா? வாசிக்கலாம் வாசிக்கலாம். சரிங்க. திராவிட பறவை. என்னுடைய கவிதையின் தலைப்பு திராவிட பறவை. வண்ணங்களின் ஒற்றுமை மேனியில் தெரிகிறது கருப்பாய். வண்ணங்களின் ஒற்றுமை மேனியில் தெரிகிறது கருப்பாய். ஒற்றுமையின் எடுத்துக்காட்டல்லவா நீ. ஏழையின் கூரையில் அமர்கிறாய் அழகு மயிலாய். காகமே ஆயில் முழுக்க ஓர் எழுத்தையே பேசிக்கொண்டே இருக்கிறாய் மொழியாக. காகமே ஆயில் முழுக்க ஓர் எழுத்தையே பேசிக்கொண்டே இருக்கிறாய் மொழியாக. அதில் புதைந்துள்ளன எத்தனை அர்த்தங்கள். நிஜத்தையே பிரதிபலித்து காட்டும் உன் நிழல் தரையில் நீந்துகிறது ஆகாயத்தில் நீ பறக்கையில். நிஜத்தையே பிரதிபலித்து காட்டும் உன் நிழல் தரையில் நீந்துகிறது ஆகாயத்தில் நீ பறக்கையில். தனி குடும்பம் வைக்கும் சோற்றையும் உண்ணுகிறாய் நீ கூட்டு குடும்பமாக. வடை திருடினாயாம் நீ. கதை கூறும் மக்களின் மனதில் எத்தனை ஓட்டைகள். வடை திருடினாயாம். கதை கூறும் மக்களின் மனதில் எத்தனை ஓட்டைகள். இலையுதிர்காலத்து மரக்கிளையில் காய்த்திருக்கிறாய் நீ கருப்பு படமாக. குழந்தையின் வாயினில் வெளிவரும் முதல் பறவையே. அநாதை இல்லத்தின் மேல் ஒலிக்கிறது உன் குரல். சொந்தங்கள் வருமா? அநாதை இல்லத்தின் மேல் உன் குரல் ஒலிக்கிறது. சொந்தங்கள் வருமா? திராவிட பறவை நீ. தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டியவனே புறக்கணிக்கப்பட்டு விட்டாய். நிறவேறுபாடு காரணமோ? வெள்ளை சமாதானமாக இருந்துவிட்டு போகட்டும். ஒற்றுமையை பறைசாற்றும் கருப்பு நீ அல்லவா?
திருந்தட்டும் இச்சமூகம் விரிக்கும் உன் சிறகு வானின் கீழ். நன்றி ஐயா. நன்றி நன்றி பாரதி. அப்புறம் மதுவந்தி, மதுவந்தி ராகவன், மதுவந்தி படிங்க. கவிதையோட தலைப்பு இரவும் நானும் விழித்திருந்தோம். பரந்த வானம், தேய்ந்த நிலவு, நனைந்த மேகம், இரவும் நானும் விழித்திருந்தோம். மொட்டை மாடி, குளிர்ந்த காற்று, கனன்ற சிகரெட், இரவும் நானும் விழித்திருந்தோம். சிவந்த கண்கள், பழைய நினைவுகள், அழும் உள்ளம், இரவும் நானும் விழித்திருந்தோம். பிரிவின் சோகம், இழப்பின் கணம், தோல்வியின் சுமை, இரவும் நானும் விழித்திருந்தோம். மாறாத சமூகம், தொலையாத ஜாதிகள், அழியாத விலங்குகள், இரவும் நானும் விழித்திருந்தோம். விடிந்தால் திருமணம் அவளுக்கு, இரவும் நானும் விழித்திருந்தோம். நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்து சுந்தரராஜன். முதலே கேட்டாரு சுரேஷ் ஒரு பாடலை பாடலாமே அப்படின்னு. நான் முயற்சி பண்றேன். இந்த கவிதை பாடலின் தலைப்பு வந்து அழுகைதானே அழுகைதானே, அழுகைதானே அழுகைதானே. போகும் போது யாரும் ஒன்றாய் போவதும் இல்லை, இருக்கும் வரையில் யாரும் பிரிவை நினைப்பதும் இல்லை. அழுகைதானே மனிதன் பேசும் ஆரம்ப வார்த்தை, அவன் அடங்கும் போதும் தொடங்கும் வார்த்தை. அழுகைதானே அழுகைதானே. இன்பம் யாவும் இரவை போல, விடிந்த பின்னால் கலைந்து போகும் துன்பம் யாவும் நிழல்கள் போல, ஓட ஓட கூட தொடரும் சிரிப்பை மனிதன் மறந்துவிட்டால் வாழ்க்கையெல்லாம் அழுகையாகும். துடிக்கும் மனதை அடக்கி வைத்தால் சொர்க்கபுரியின் கதவு திறக்கும். போகும்போது யாரும் ஒன்றாய் போவதும் இல்லை, இருக்கும் வரையில் யாரும் பிரிவை நினைப்பதும் இல்லை. அழுகைதானே மனிதன் பேசும் ஆரம்ப வார்த்தை, அவன் அடங்கும் போதும் தொடங்கும் வார்த்தை. அழுகைதானே அழுகைதானே. ஆசை நெஞ்சில் தீர்ந்து போனால் அழுகை கண்ணில் மறைந்து போகும். காசை அள்ளி வீசினாலும் துயரம் அங்கே தோன்ற போமோ. செய்யும் தொழிலை சுத்தமாக செய்யும் மனிதன் தெய்வமாவான். செய்யும் தொழிலை சுத்தமாக செய்யும் மனிதன் தெய்வமாவான். அவன் போகும்போது உலகம் முழுதும் அழுகைதானே அழுகைதானே. போகும்போது யாரும் ஒன்றாய் போவதும் இல்லை, இருக்கும் வரையில் யாரும் பிரிவை நினைப்பதும் இல்லை, நினைப்பதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. நன்றி 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 சுந்தரராஜன். சிறப்பாக கவிதை வாசித்தீங்க. ஆனால் நீங்கள் சோகமான ஒரு பாட்டில் பாடிட்டீங்க, சந்தோஷமாக பாடியிருக்கலாம். முதல் கவிதை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, இது ரொம்ப சோகமாயிடுது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து பேயோன்கிற ஒருத்தருடைய கவிதையை வாசிக்க போகிறேன். இதை எல்லாரும் உன்னிப்பாக கவனிங்க, இது ஒரு கவிதையா அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்க விரும்புகிறேன். அது நீங்கள் பேயோன்கிற ஒரு முக்கியமான கவிஞர். தேவையானவை அப்படிங்கிற தலைப்பு அந்த கவிதை பேர். தலை: பெங்களூர் தக்காளி 2, குடைமிளகாய் 1, கோஸ் 1/2 கிலோ, கேரட் 3, வெண்டைக்காய் 1/2 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, வெங்காயம் சிறியது 5, பச்சை மிளகாய் 4, துவரம்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, கொத்தமல்லி 1 ஈர்க்கு, கருவேப்பிலை 2 ஈர்க்கு, பெருங்காயம் 25 கிராம், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப 4 இன்ச் ஆணி 8,
இது கவிதையா நீங்க சொல்லணும். இப்ப அடுத்தது நான் வந்து இந்த ராயச்சொல்ல பார்த்து விட்டுறேன், அவர் இந்த ரெண்டாவது சுற்று கவிதைகள் எல்லாத்தையும் பத்தியும் சொல்லுவார். இது கவிதையா நீங்க எல்லாரும் சொல்லணும். சுஜாதாவை வந்து ஒரு தடவை கேட்டாங்க, கணக்கு கூட என்னோட அது மாதிரி. கடைசியத முதல்ல எடுத்துன்றேன். பேயோன் எழுதின கவிதை பேரே பேயோன்னு இருக்கும்போது அவர் கவிதை எழுதுவார்ன்றது தெரியல. எனிவே இது மீனாட்சி அம்மாள் சமைத்து பார்ல இருந்து ஒரு பேஜ் எடுத்து அது அதை அப்படியே போட்டிருக்காரு போல் இருக்கு. எப்படியோ யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதினது, அதனால பாராட்டலாம். இல்ல அவர் அதாவது அவர் சிறந்த கவிஞர். பின்னாடியில இருந்து போறேன். இப்ப 11வது கவிஞர் வந்து சுந்தரராஜன். அழுகைதானே அழுகைதானேன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நல்ல நிகழ்ச்சி நடத்துறவர், அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரொம்ப அருமையான பல்லவியோடு இன்னும் நிறைய எழுதணும் அவர். அந்த மாதிரி மரபு கவிதைகள் நிறைய எழுதணும். சொந்தமா பதிப்பகமே வச்சிருக்கும் போது எழுதாம இருக்கிறது ஒரு குற்றம். வெறும் நகைச்சுவை கதைகள் லேடிஸ் ஸ்பெஷல் மட்டும் எழுதிருக்கிறது பெரிய தெய்வ குற்றமாக கருதப்படலாம் எதிர்காலத்துல. அதனால நல்ல கவிதைகள் எழுதணும். போகும்போது யாரும் ஒன்றாய் போவதும் இல்லை, இருக்கும் வரை யாரும் பிரிவை நினைப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழுகைதானே ஆரம்ப வார்த்தை, அடங்கும் போதும் தொடங்கும் வார்த்தை அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஏற்கனவே பல கவிஞர்கள் எழுதினது தான். ஆனால் எல்லா கவிஞர்களும் இதை எழுதி கொண்டு தான் இருப்பார்கள். காரணம் இதெல்லாம் நிலையான கருத்துக்கள், யாரா எந்த உலகம் இருக்கிறவரே அழியாத கருத்துக்கள். நல்ல அழகான கவிதை இது. அதுக்கப்புறம் 11 இவர் இல்லையா, 10வது யாரு? இந்த வரிசை மாறி போச்சேன். சரி, 9வது 10வது மதுவந்தி. இரவும் நானும் விழித்திருந்தோம். இது ஒரு அழுகை கவிதை. என்ன பாவம் வாங்க, விடிந்தால் அவளுக்கு கல்யாணமா, இவர் உட்காந்து அழுதுன்னு இருக்காரு அப்படி இருந்தா பாவம். அந்த பொண்ணு உங்களுக்கு பண்ணிக்காது போனதே நல்லதா போச்சியா? டில்லி நண்பர், அதனால அந்த உரிமையில சொல்றேன். மொட்டை மாடி, குளிர்ந்த காற்று, கனத்த சிகரெட்டு, பழைய நினைவுகள், அழும் உள்ளம். இதில் எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு நாள் இருந்திருக்கும் நிச்சயமா. குமாப்பா சகோதரர்கள் அவங்க வந்து சினிமாவில் பாட்டாக எழுதிடுவாங்க. இதை நம்ம மதுவந்தி இங்கே நமக்காக பாட்டாக எழுதி காமிச்சிருக்கார். நல்லா இருக்கேன். அப்புறம் 9வது யாரு? பாரதி ராஜா. இன்னும் புதுசாக வந்திருக்கிற கவிஞர். திராவிட பறவையினர் உடனே நமக்கு ஏதோ நம்ம என்ன அரசியல் கருத்துக்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், இவர் ஏதோ ஆரம்பிச்சிருவார் போட்டிருக்கேன்னு பயந்துட்டேன் நான் ஒரு நிமிஷம். ஆனால் அந்த காகத்தை எடுத்துன்னு இருக்கார். ஏன்னா காகத்தை தேசிய பறவை அறிவிக்கலை. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்காது, மயில் இந்தியா முழுக்க இல்லை, காகம் இருக்கு. காகத்தை இந்தியா முழுக்க இருக்கனால தேசிய பறவையாக அறிவிக்கணும்ன்ற அவருடைய ஆற்றாமையை வந்து எதிர்கால அரசியல்வாதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏழையின் அழகு மயில் அப்படிங்கிறார். எல்லா ஏழை வீட்லையும் காகம் இருக்கு. அதே போல ஆயுள் முழுக்க ஒரே எழுத்தையே அது உச்சரிக்கிறது, கா கா கான். இது சொல்லும்போது ஞாபகம் வருது, ஒரு பாடகர் வந்து மியூசிக் ஆர்டர்ல பாடினார். பாடின உடனே புது பாடகர், மத்தியானம் 3 மணி ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. புது ஆளுக்கெல்லாம் மத்தியானம் 3 மணி தானே கொடுப்பாங்க. அவர் பாடின உடனே எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. திரும்ப பாடினார். அப்புறம் திருப்பியும் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. இப்படி 8 தடவை ஒன்ஸ் மோர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு புரியல, இவ்வளவு நல்லாவா நான் பாடினேன் அப்படின்னா. இல்ல இல்ல, அப்போது நீங்க சரியா பாடுவீங்களான்னு பாக்கலான்னு. இந்த மாதிரி இந்த காகம், இந்த காக்கான்ற ஒரே எழுத்தையே வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கு. குழந்தையின் வாயில் வரும் முதல் பறவை நீதான் என் காக்கா தானே சொல்லி கொடுக்குறோம். அழகா இருந்தது அது. நீங்க பேயோன்னு உடனே செய்யோன்னு நான் நினைச்சுட்டேன். திருவள்ளுவர் பத்தி இதுல எழுதியிருந்தார், ஏற்கனவே நம்ம சொல் புதி இதுல போட்டிருந்தார். குமாப்பா திருநாவுக்கரசு. அந்த திருவள்ளுவர் கோயில நானும் பேசியிருக்கேன். செய்யோன் நிறைய தடவை கூப்பிட்டுருக்காரு நான் ஒயிட்ஸ் ரோடு வங்கியில் இருக்கும் பொழுது. ரொம்ப அழகா இருக்கு அதுல. அதாவது என்ன இருக்குன்னா, வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்த மயிலைக்கே இல்லை நிகரோர் இடம் அப்படின்னு. மயிலாப்பூருக்கும் மயிலாப்பூர் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது டி நகர்ல இருக்கும், ஜாபர்கான்பேட்டையிலும் ஜாபர்கான்பேட்டை போல் உண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் மாம்பழத்துல இருந்த போஸ்டல் காரணியில அது போல் உண்டா அதெல்லாம் சொல்றதுதான். ஆனா வள்ளுவனும் வாசுகிகள் இருந்தாங்க. வாசுகிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்போ, எனக்கு திருமணம் ஆகாது இப்ப சொல்றேன். வாசுகிகள் யாரும் கிடைக்கல மயிலாப்பூர்ல, இப்ப இருக்காங்களோ என்னவோ. ஈரடிக்குள் சீரழில் ஈர்க்கின்ற வார்த்தைகளில் கூறும் அறமே குரல். ரொம்ப அழகா இருக்கு. குரலை குரலாவே 10 குரலாவே ஒரு அதிகாரம் மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்து திருநாவுக்கரசு அவர்களே. அப்புறம் நாகேந்திர பாரதி. பாட்டி காது கேட்காது அவங்களுக்கு, இருந்தாலும் எல்லாமே கேட்கும். இதுவும் ஒரு திரும்ப ஒரு கதை ஞாபகம் வருது. கதை சொல்றத மன்னிக்கணும். அது ஒரு தாத்தா படுத்துட்டுருக்காரு மரணப்படுக்கையில், பாட்டி பக்கத்தில் இருக்காங்க. அவர் சொல்றாரு, அவனுக்கு நான் வந்து
2500 கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல முதல்ல அதாவது அவங்க அவன் வந்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த பாட்டி காது கேட்காது, ஆனா கேட்டு பாருயா 10,000 ரூபாய் கொடுக்கணுமா எழுதிக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட சொல்றா. அப்புறம் அவர் சொல்றாரு அந்த 10,000 வாங்கி சுப்ராம சுபுக்கு 2500 ரூபாய் கொடு பாக்கி வச்சிருக்கேன் அப்படின்றார். ஐயோ வளர்றாரே வளர்றாரே அப்படின்னால அந்த பாட்டி. சோ அந்த பாட்டிகளுக்கு காது வரும்போது கேட்கும் வேண்டாம் கேட்காது. அது நாகேந்திர பாரதி நல்ல கவிதை, அழகான கவிதை, நகைச்சுவை கவிதை அது. ஜானகிராமன் எழுத்தாணி. எழுத்தாணி வந்து காலம் போக்குல மாறிண்டே இருக்கு. எழுத்தாணியா இருந்தது, ஸ்லேட்டா இருந்தது, அப்புறமா இதுல ஸ்டைலஸா இருக்கு, அப்படி இருக்கு. ஆனா வெளிப்படுகிற எல்லாமே வந்து எழுத்தாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவிதை. சுரேஷ் ராஜகோபால் அவர் வந்து காற்றாடி. பட்டம் பறக்க சிறகுகள் அவசியம் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறார். கீழே கையில ஒரு நூல் கண்டு இருக்கு, அப்புறம் கையில சூத்திரம், அது அப்படியே சூத்திரம் போடுறதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, சூட்சமம் அல்லது சூத்திரம். அந்த சூத்திரமும் அந்த நூல் இருக்கும் பொழுது அதுக்கு சிறகு வேற எதுக்கு, அதுதான் அதனுடைய சூட்சமம். நல்லா இருக்கு. பானுமதி வழக்கம் போல இன்னொரு தத்துவ கவிதையை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. நல்லது என்பது இயல்பா பழக்கமா அப்படின்னு. இது ஒரு பெரிய கேள்வி. நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம், நல்லவங்களா நாம இருக்கோம் பெரும்பாலும். நாம நான் அழகிய சிங்கர் சுந்தரராஜன் நல்லவர்களா இருக்கோம் இல்லையா? ஆமா, கவிதை வாசிக்கிற அத்தனை பேரும் நல்லவர்கள். ஆமா, அது வந்து நம்முடைய இயல்பா அல்லது நம்முடைய பழக்கமா, இது நம்ம ஆலோசிக்கணும். நடிப்பா. அப்புறம் நீலகண்டன். நீலகண்டன் எழுதி இது இதுவும் திரும்ப எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அது சொல்லி வேற வழியில சொல்லிடுறேன், கூட்டம் கம்மியா தானே இருக்கு, நேரம் இருக்கு. குமுதத்துல இந்த மாதிரி கதைகள் அடிக்கடி வரும். அந்த காலத்துலாம் இவர் எஸ்ஏபி இருக்கும்போது அவர் வந்து 4 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கதைகள் வரணும்னு ஒரு வச்சுட்டு இருப்பார். மற்றபடி அவர் வந்து ரொம்ப இதுவான பத்தியமான கதைகளை தான் போடுவார். மாடியில் துணிவனத்திற்கு போயிடுது, ஒரு பெண்ணுடைய அந்த மேல் உள் ஆடை கீழே விழுந்துருது, காணாமல் போயிடுறது. அது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில் இருக்க ஒரு இளைஞன் கிட்ட போய் அங்கே விழுந்துருது, அவன் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான், அது தினமும் பூஜை பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் கீழே வரான். வரும்பொழுது அந்த பேத்தி, எதிர் வீட்டு பேத்தி பாட்டி கிட்ட இருக்கா, பாட்டி அந்த பழைய பிரா போனதுக்காக எதுக்கா நீ பய இது பண்ற, நான் உனக்கு புதுசா ஒண்ணு வாங்கி கொடுத்துடுறேன் அப்படிங்கிற. இந்த கதை படிச்சு 6-9 வருஷம் இருக்கும், ஞாபகம் வந்தது. இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பொதுமா அதான், நேற்று வரை ஏசி கொண்டவரின் ஆடைகள் ஒரே கொடியில் பேசிக்கொண்டன அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தது. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. பாடல் விரல் ஆயிடுத்து, மதுவந்தி ஆயிடுத்து, பானுமதி ஆயிடுத்து, சுந்தரராஜன் ஆயிடுத்து, அழகிய சிங்கர், அழகிய சிங்கர் சொல்லிச்சு, ஜானகிராமன், யார தான விட்டு போச்சா, ராமானுஜம் ராகவன் இரண்டாவது கவிதை படிக்கல இல்ல அவர். ஆமா, ராமானுஜம் ராகவன் அது படிக்கல, படிக்கல அவர், படிக்கல. சொரையூர் ரங்கராஜன் அவர் இரண்டாவது படிக்கல, படிக்கல. அப்ப அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, இந்த ரவுண்ட் முடிஞ்சது. இல்ல, கபிலன், கபிலன் இருக்காரு, பணப்பெட்டியவர்களும் பணப்பெட்டி உடையவர்களும் எழுதும் தேர்தல் அப்படின்னார். ஒண்ணு வந்து விரல்களால் எழுதப்படுவது, இன்னொன்னு விரல்களில் எழுதப்படுவது அப்படின்னாரு. அது நல்ல இதுதான் அது. அதே போல ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல், இடைச்செருகளில் இடைச்செருகு மாதிரி இடைத்தேர்தலும் வரும் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான கருத்துக்கள் தான். வேற யாரு? அவ்வளவுதான், ரொம்ப நன்றி. நல்ல கவிதைகள் வாசித்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராய செல்லப்பா, சிறப்பாக நீங்க இந்த பணியை சிறப்பாக செய்து முடித்தீர்கள். இப்ப ரெண்டாவது நான் வந்து இப்ப ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண போறேன். கவிதை வாசிக்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் அழைச்சிட்டு வரணும், அவங்க வந்து கூட ஒருத்தர் அழைச்சிட்டு வரணும். நம்ம கூப்பிடுற நண்பர்கள் நம்ம வயசு நண்பர்களா இருக்காங்க, 50-60 வயசா ரிட்டையர் ஆனவங்கன்னு வச்சுங்க, அவங்க இந்த மொபைல பார்த்து இது பண்றாங்க, மொபைல அன்மியூட் பண்ண வரமாட்டேங்கிறது, அல்லது கனெக்ஷன் திடீர்னு போயிடுதுன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இதுக்காக பயந்து தயங்கிட்டு அவங்க நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க. அப்படியா? ஆமா, லேப்டாப் வீட்டுல வச்சுட்டு பழகினவங்க பேரங்க இருக்கிறவங்க வந்து லேப்டாப்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, மொபைல்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ண முடியும். கேமரா வந்தா இது வர்றதில்ல, அது வந்தா இது வர்றதில்ல. வராட்டி என்ன பண்ணணும்
ரீபூட் பண்ணிட்டு திரும்ப போனோம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகல்ல. நானும் அழகே சிங்கர் சொல்றதுனால வார வாரம் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு அனுப்பிடுவேன். அவங்க நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு எனக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா இங்க வந்து முகரமாட்டேங்க கிடைக்கிறது இல்ல. யாரும் வரமாட்டேங்கிறாங்க வரதுல. அவங்க ஏதாவது பெங்களூர்ல கேஜிஆர் நல்ல ஒரு பெரிய இலக்கியவாதி தான் வரல. எப்பவுமே நம்ம சொல்லி ரெண்டு மூணு பேர் வருவாங்க அவங்களும் காணும். இன்னைக்கு நடக்குது பாருங்க. சோ அவங்களுக்கு மொபைல் தேவைப்படுது. வீட்டுல அதிகபட்சம் ரெண்டு மொபைல் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்கிறது இல்ல. ரெண்டுமே அதுல போய் எடுத்தனாக்க இவங்க வரது இல்ல. இத வந்து வீட்டுல இருக்க சண்டை போடுவாங்க. இப்ப என்னன்னா கவிதை கவிஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கவிஞர் ஆயிடுச்சுன்னு அவங்களும் வர மாட்டாங்க கத்தில். அதனால அது ஆபத்து. அது மாதிரி சொல்றது இல்ல அப்படி சார். அதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு மூணு புது கவிஞர்களாவது வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். இப்ப இன்னைக்கு பாரதி வந்து ஜானகிராமன் பாரதி ராஜா நல்லா ஆமா காக்கா பாரதி ராஜா கணபதி நாராயண் சாமி கூட இனிதான் வரார் நினைக்கிறேன். வந்திருக்காரு. அவருடைய கவிதைகளையும் படிக்கணும். நிறைய கவிதைகள் அவர் ஜானகிராமன் இவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும். வழக்கமா இருக்கவங்க ரெண்டு மூணு பேர் வரலையே. ஆர்கே வரல, வாவேசு வரல. ஆமா வாவேசு ஏதோ சம் ப்ராப்ளம் வருவாங்க எல்லாம். முக்கிய பேச்சாளர் நம்மளுக்குள்ள யாராவது பானுமதி நல்ல கவிதைகள் பத்தி பேசுவாங்க நினைக்கிறேன். நீங்க பேசுவீங்க. நீங்க போன தடவை ஒரு வரி கவிதை சொன்னீங்க அது மாதிரி இப்பயே அழகி சிங்கர் வணக்கம் ராஜேந்திர பாபு. உங்களுக்கு நான் விருட்சம் கவியரங்கத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். நீங்க ஒரு கவிதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்மோட் பண்ணீங்க இப்ப வாசிங்க. அன்மோட் பண்ணுங்க. ராஜேந்திர பாபு தான் முதல்ல வந்தாரு. ஆறு மணிக்கே வந்தாரு அவரு. அப்புறம் எங்க இருக்காரு அவரு தெரியல. பெங்களூர். பெங்களூரா? ரைட் ரைட். பெங்களூர். என்னுடைய இது வந்து நேட்டிவ் வந்து சென்னை தான். ஓகே ஓகே. இப்ப என் மகள் பெங்களூர்ல இருக்கிறதுனால நான் பெங்களூர்ல இருக்கேன். ஓகே ஓகே. இப்ப நான் படிக்க போற கவிதையினுடைய தலைப்பே கவிதை. ஓகே. எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் ரசாயன கலப்பு, ரகசிய உறவு, ரசனையின் வெளிப்பாடு, மனத்தில் ரகசிய குயில் பேடு, பொழியும் கண்ணீரில் குளித்து விட்டு புன்னகை கண்ணாடியில் அலங்கரித்துக் கொண்டு புறப்படுபவள், மனக்கிண்ணத்தில் நிலா சோறு, மணித்தமிழ் ஊட்டிய மந்திர சாறு, வார்த்தைகளின் வாய்ப்பாடு அல்ல போய்பாடு என எங்கிருந்தோ வந்த கட்டளை, அழகு என்னும் மணமகள் கரம் பிடிக்கும் மாப்பிள்ளை வார்த்தைகள், என் இனியவள் தோல் மீது முகவாய்க்கட்டை வைத்து முணுமுணுக்கும் இனிமை இது கவிதை. ஓகே சிறப்பு. இது தாய் செல்லப்பா உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லலாம் சார். மனக்கிண்ணத்தில் நிலா சோறுன்ட்டாரு. அப்புறம் அதை சொல்லாம இருக்க முடியுமா? நல்ல இதுதான். பெங்களூர்ல இருந்து நிறைய கொண்டு வரலாம். அவர் எண்ணங்கள் பிளஸ் சொற்கள் ரெண்டும் சேர்த்தா ரகசிய உறவு, அதுதான் கவிதை அப்படிங்கிறார். அது உண்மைதானே? இந்த கவிதையும் மறுக்க முடியாது. எண்ணமும் சொற்களும் எப்போ அது ஒண்ணு சேருதுன்னு நமக்கு தெரியாது. அது கவிதையா வருது. எப்போ ஒரு தடவை ரகசியமா ஏதோ நடந்திருக்கு. நமக்கு தெரியாம ஏதோ நடந்துட்டு இருக்கு. காலேஜ் டேஸ்ல நடக்கிற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. அதுக்கு அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. சோ அது நல்லா இருக்கு. மனக்கிண்ணத்தில் நிலாச்சோறு, கவிதை. கவிதை ஏன்னா கவிதையை பத்தியே கவிதை எழுதுறது
ஆரம்பத்தில் இருக்கட்டும், பிறகு அடுத்த தடவை வரும்போது கனமான கவிதை நிறைய கொண்டு வாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் பெங்களூர்ல இருந்து. ஓகே, நன்றி நன்றி. இப்பொழுது இந்த கவியரங்கம் முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாரும் கலந்து கொண்டதற்கு நன்றி. திரும்பவும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.